ஹலோ குட்டீஸ், குட் மார்னிங். காலையில எந்திரிச்ச உடனே எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லணும். நம்ம கிட்ட இருக்கிற ஸ்நாக்ஸ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடணும். அம்மா கொடுக்கிற காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எல்லாம் சமைச்சு கொடுத்தாங்கன்னா அது எல்லாத்தையும் சாப்பிடணும். ஓகேங்களா? சரி, இந்த வாரம் நம்ம என்ன படிச்சோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உயிரெழுத்துக்கள் 12. உயிரெழுத்துக்கள் 12 என்ன எழுத்து? ஆ, நெடி. ஓகேங்களா? ரெண்டு விரல் நீட்டிக்கோங்க. முதல்ல வட்டம் போடணும், கீழே வளைச்சு கொண்டு வரணும், நேரா கோடு போடணும். விரல எடுத்துங்க, மேல இருந்து கோடு போட்டு நடுவுல விரல் வச்சு வளைச்சு அதுல முட்டை போடணும். இது என்ன எழுத்து? ஆ. இது என்ன எழுத்து? ஆ. ஓகேங்களா? அடுத்து என்ன படிச்சோம்? இந்த எழுத்துகளுக்குரிய படங்களை நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஆ, ஆ ஆடு, ஆ ஆந்தை, ஆ ஆலமரம், ஆ ஆலயம், ஆ ஆமை, ஆ ஆடை. திருப்பி சொல்லுமா? ஆ ஆடு, ஆ ஆந்தை, ஆ ஆலமரம், ஆ ஆலயம், ஆ ஆமை, ஆ ஆடை. ஓகேங்களா? இன்றைக்கு நம்ம எப்படி ஆ அப்படிங்கிற எழுத்தை எழுத போறத அப்படின்னு சொல்லிட்டு பாப்போமா? பென்சில் எடுத்துக்கோங்க, உங்க நோட்டை எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வட்டம் போடணும், மேல அழகா அந்த கோடை டச் பண்ணணும். மேல இருக்கிற கோடை தொட்டு எழுதணும், வளைச்சு கீழே இருக்கிற கோடை தொடணும், தொட்டு நேர கோடு போட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு மேல உள்ள அந்த வளைவு எங்க வருதோ அங்க மேல வச்சு கீழே முடி என்ன செய்யணும்? கோடு போடணும். சரிங்களா? அப்புறம் அந்த கோட்டுக்கு நடுவுல அப்படியே பென்சில் வச்சு முன்னாடி வளைச்சு அதுல ஒரு குட்டியா வட்டம் போடணும். இது என்ன எழுத்து? ஆ. ஓகேங்களா? திருப்பி பாருங்க, மேல் கோடை தொட்டு வட்டம் போட்டு கீழ் கோடை தொட்டு நேர வளைச்சு பென்சில் எடுத்துருங்க, மேல இருந்து கோடு போட்டு நடுவுல பென்சில் வச்சு வளைச்சு சின்னதா வட்டம் போடணும். ஃபர்ஸ்ட் வட்டம் போடணும், வளைக்கணும், நேர கோடு போடணும், ஒன் போட்டு வளைச்சு வட்டம் போடணும். என்ன எழுத்து? ஆ. என்ன எழுத்து? ஆ. இதே மாதிரி நீங்க உங்க நோட்ல எழுதி மிஸ்ஸுக்கு இதே நம்பருக்கு அனுப்பி வைங்க. ஓகேங்களா குட்டீஸ்? தேங்க்யூ குட்டீஸ்.